ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சஸ்கை தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ப்போம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் லோக்கோமோட்டர் டிசபிலிட்டிஸ் இங்கேருந்து வேகன்ஸி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ், ஏஎம்ஜி டெக்னீஷியன், அப்பர் டிவிஷன் கிளர்க், மூணு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2, 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம். ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து எஸ்டிக்கு அண்ட் 1 வந்து அப்பர் ரிசர்வேஷனுக்கு, அதுவும் ஹாண்டிகேப்டட் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் ஆஃப் பே மெட்ரிக்ஸ் வந்து 7 கொடுக்குறாங்க. ஏஜ் வந்து 30 இயர்ஸ் கீழே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி ஃப்ரம் ரெகனன்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூஷன் வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் மிட்வைஃபை அண்டர் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஆர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து கையில் இருக்கணும். டாக்டர் மயோகிராஃபி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா, ஒன் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிலீஸ் மட்டும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. பே லெவல் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 லெவலில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ஹையர் செகண்டரி 10th+2 எக்ஸாமினேஷன் ஆர் இட் இஸ் ரிக்வயர்ட் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அண்ட் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி ரெகனைஸ்ட் பை ஜிஓஐ அன்ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஏஎம்ஜி அண்ட் என்சிபி மிஷின் இந்தியா ஹாஸ்பிட்டல் ஆர் கிளினிக்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் பேச்சுலர் டிகிரி இன் ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி ரெகனைஸ்ட் பை ஜிஓஐ ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா பை டைரக்ட் அண்ட் டெபுட்டேஷன் சொல்லியிருக்காங்க. பே மேட்ரிக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 4 லெவல் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து below 27 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிகிரி ஆஃப் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஈக்குவலன்ட் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அக்கௌண்ட் அண்ட் நாலேஜ் அண்ட் 4 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து உங்களோட செல்ஃப் அட்டாச்ச்ட் ஃபோட்டோஸ் காப்பிக்காக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் அனுப்பி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் லோக்கோமோட்டர் டிசபிலிட்டிஸ், பிடி ரோட், பான் ஹாக்லி, கொல்கட்டா. அந்த அட்ரஸ் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் 30 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஷூட் நீட்லி டைப்டு அண்ட் ஹேண்ட் ரிட்டன் ஆன் A4 ஷீட் சைஸ் பிளேன் பேப்பர் ஆஸ் பர் த பிரிஸ்கிரிப்டிவ் ஃபார்மெட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல் காலம் த அப்ளிகேஷன் ஃபார் ஃபார்ம் ஷுட் ஃபில்ட் அப் அண்ட் நோ காலம் ஷுட் பி லெஃப்ட் பிளாங்க். எந்த காலமும் லெஃப்ட் அதாவது எம்டி விடக்கூடாது, எல்லாமே பக்காவாக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இமெயில் மூலமாக ரிசீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணிங்கன்னா வந்து இன்ஸ்டியூட் வந்து பொறுப்பாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அதர் கேட்டகரி 500, எஸ்சிஎஸ்டி கேட்டகரிட்டி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்து சைட் சென்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் காப்பியோட செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் சைன் போட்டு சென்ட் பண்ணி விடுங்க. அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் ஓன் சைன் வந்து இருக்கிற மாதிரி சைன் பார்த்து சைன் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதுவும் அதோட அதுலேயும் சைன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுலேயும் உங்களோட ஓன் சைன் வந்து போட்டு சர்டிஃபிகேட் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.